துப்பாக்கியுடன் அமைதியின்மை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட தெப்புவன போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் சர்ஜன் எதிர்வரும் 9 தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். மத்தகம நீதவா நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் கடந்த 30 தேதி டிப்பர் ஒன்றை குறித்து போலீஸ் சார்ஜன் கைப்பற்றியுள்ளார். எனினும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அந்த டிப்பரை மறுநாள் விடுவித்ததாக கூறி தனது துப்பாக்கியுடன் வீதியில் இறங்கி எதிர்ப்பை வெளியிட்டார். 2 மணித்தியாலங்களாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் பின்னர் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் போலீசாரும் இணைந்து இவரை கைது செய்தனர். இதன்போது அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கி செயற்பட்ட போதிலும் அதனால் யாருக்கும் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த போலீஸ் சார்ஜன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சேவையிலிருந்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். இங்கு சட்டம் தொடர்பில் எவ்வித சிக்கலும் ஏற்படவில்லை. அந்த மணல் லோரி சட்ட ரீதியில் விடுவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏன் அந்த போலீஸ் சார்ஜன் அவ்வாறு செயற்பட்டார் என்பது தொடர்பில் எமக்கு புரியவில்லை. இந்த விடயம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். சம்பவம் இடம்பெற்ற போது போலீஸ் சார்ஜன் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் நடந்து கொண்ட விதம் தவறானது என இன்று நீதிமன்றத்தில் போலீஸ் சார்ஜன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டார். பிரதான பிரச்சனை அத்தனங்கரகன விமான பாரத் பத்திரிமட்ட அதாலும் நிலதாரி திருப்பத்கர் காரணத்தமாய் மே வெல அனுமதி பத்திர நிபந்தனைகள் மீறப்பட்டாலும் சட்டத்திற்கு அமைய மணல் லோரியை விடுவிக்க முடியாது. இந்த விடயத்தில் நீதியை எதிர்பார்த்து போலீஸ் சார்ஜனின் குடும்பத்தினர் கழுத்துறை உதவி போலீஸ் அத்தியட்சியர் அலுவலகத்திற்கு இன்று சென்றனர். இவர் சேவையில் இணைந்து 25 வருடங்கள் ஆகின்றவர். விடுதலை புலிகளுடன் 4 வருடங்கள் இவ்வாறு இருந்தார். எனினும் ஒருபோதும் இவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. தற்போது இவருக்கு மனநோய் என்று இவர்கள் கூறுகின்றனர். மணல் லோரியை கைப்பற்றி அதனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு தெரிவித்துள்ளனர். எனினும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்காது அதனை விடுவித்துள்ளனர். லோரியின் சாரதி இவரை தகாத வார்த்தையில் பேசியுள்ளார். லோரியை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தி மஞ்சள் ரசீதை பெற்று வருமாறு கூறியுள்ளார். பின்னர் துப்பாக்கியை சமர்ப்பித்துவிட்டு தான் விடுதலையாவதாக கூறினார். இந்த உத்தியோகத்தர் நகருக்கு சென்று தகாத முறையில் செயற்பட்டுள்ளார். வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். அது தொடர்பில் எமக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. மணலேற்றுவதற்கான இந்த அனுமதி பத்திரம் அதிகாலை விநியோகிக்கப்பட்டுள்ளது. தற்போது காணப்படும் சட்டத்துக்கு அமைய அதிகாலை வேளையில் அனுமதி பத்திரம் வழங்க முடியாது என்பது உங்களுக்கும் தெரிந்த விடயம். இது முன்னர் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் என்றும் குற்றம் சாட்டப்படுகின்றது. அனுமதி பத்திரம் போலீசாரால் விநியோகிக்கப்படுவதில்லை. செப்டம்பர் 28 இதனை கைப்பற்றும் போது மணல் லொரிக்கான அனுமதி பத்திரம் காணப்பட்டுள்ளது. அதிகாலை 4 மணிக்கு அனுமதி பத்திரத்தை விநியோகிக்கும் அதிகாரிக்கு நேரத்தை தீர்மானிக்க முடியும். அதில் தவறு எதுவுமில்லை. இதனை கைப்பற்றும் போது அதற்கான அனுமதி பத்திரம் காணப்பட்டுள்ளது. போலீசின் கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளின் எண்ணப்பாடே இங்கு வெளிக்காட்டப்படுகின்றது. எந்தவித காரணங்களுக்காகவும் மன அழுத்தத்துடன் பணிபுரிவதற்கு போலீசாருக்கு இயலாது. கீழ்மட்ட அதிகாரிகள் ஏன் இவ்வாறான மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர்? அது தவறு. அந்த தவறு காரணமாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் உரிய வகையில் பணிக்கு செல்லாத உத்தியோகத்தர். அது அவரின் வழமையான பழக்கம். சேவைக்கு சமூகம் அளிக்காவிடின் அது சம்பளமற்ற விடுமுறையாக கணிக்கப்படும். அவர் 15 நாட்கள் சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இந்த வருடம் அவர் சம்பளமற்ற விடுமுறையை 15 நாட்கள் பெற்றுள்ளார். தெபுவன போலீஸ் நிலைய சாஜனுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் போலீஸ் மா அதிபர் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகள் சிலருக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக்க சில்வா தற்போதும் பல்வேறு விசாரணைகளை எதிர்கொண்டுள்ளதுடன் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவின் முன்னாள் தலைமை அதிகாரி ரவி வைத்தியாலங்காரவிடம் 22 மில்லியன் ரூபாய் நிதி தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபரின் தலைமையின் கீழ் இவ்வாறு விசாரணைகளை முன்னெடுப்பது, அதிகாரி ஒருவர் தொடர்பில் இடம்பெற்றுள்ள நிகழ்வு இது. சட்டத்தை அமுல்படுத்தும் போது ஏற்பட்ட விடயங்களை விட போலீசாரின் செயற்பாடு தொடர்பிலேயே நாம் அதிகம் சிந்திக்கின்றோம். எனினும் அந்த உத்தியோகஸ்தர் பணி நீக்கம் செய்யப்படுகின்றார். அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னரே விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. எனினும் நாட்டின் தலைவரை, முன்னாள் தலைவரை, முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய பிரதி போலீஸ் மா அதிபர் இதுவரையில் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்படவில்லை. பூஜித் ஜெயசுந்தர போலீஸ் மா அதிபராக இருந்து கொண்டே இதனை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. ஐஜி ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் அரசாங்கம் என்ற வகையில் பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள பூஜித் ஜெயசுந்தர தொடர்பில் ஜனாதிபதியால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது அரசியலமைப்பு பேரவையால் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயம். எனினும் அரசியலமைப்பு பேரவை தற்போது செயலிழந்துள்ளது. அதனை மீண்டும் செயற்படுத்த பிரதமர், எதிர்கட்சி தலைவர் ஆகியோருடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் மற்றும் சிவில் பிரதிநிதிகள் மூவரின் பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். சிறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இதுவரையில் பெயர் குறிப்பிடப்படவில்லை. இந்த அரசியலமைப்பு சபைக்கு ஜனாதிபதியால் ஒருவரை மாத்திரமே பெயர் குறிப்பிட முடியும். உரிய காலப்பகுதியில் சம்பிக ரணவக்கவின் காலம் முடிவடைந்ததன் பின்னர் அவர் என்னை நியமித்தார். தற்போது பிரதமரும் எதிர்கட்சி தலைவருமே பிரேரிக்க வேண்டியுள்ளது. அரசியலமைப்பு பேரவைக்கான உறுப்பினர்களை பெயரிடுவது காலம் தாழ்த்தி முன்னெடுக்கக்கூடிய செயற்பாடா?